சபைக்கு சுட்டி சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொரோனா தாக்கம் இப்போ அதிகரிச்சுட்டே இருக்குது. மாஸ்க் போடாமல் யாரும் வெளியே போகாதீங்க. கை காலுக்கெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. கையை கட்டிய சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு யாரும் நெருப்பிக்கிட்டே போகாதீங்க. சேஃபாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த எபிசோட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உமையால் உமையால் எங்கம்மா இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், வந்துட்டேம்மாம்மா. அந்த கிச்சனில் இருக்க ஒரு நிமிஷம் மாமா, அது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டீங்க? வந்து உட்காருமா? இல்லைங்க மாமா. சொல்லுங்க என்ன விஷயங்க? லாக்டவுன் போட போகிறாங்களாம்மா. காய்கறி எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எதனா இருந்தால் சொல்லிவிடு. முன்னாடியே 2 மணி வரைக்கும் தான் கடை திறந்துட்டுருக்குமா. அப்படி எதனா முன்னாடி சொல்லு, நான் போய் உழவர் சந்தைக்கு வாங்கிட்டு வந்து வச்சிட்றேன். அங்க நானே சொல்லலாம் இருந்தேங்க, லாக்டவுன் வேற போட போகிறாங்களாம், வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஓகேம்மா, நான் சந்தைக்கு போகிறேன். வீட்டுக்கு என்னென்ன தேவையோ நான் உங்கள் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. நீங்க சந்தையில் என்ன பொருள் விற்றாலும் வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் சீக்கிரமாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். 2 மணி வரைக்கும் தான் கடை திறந்துருக்குமா, அது இல்லைனா மூடிடுவாங்க, லாக்டவுன் போட்டுருவாங்க. நீங்கள்லாம் வெளியெல்லாம் வரக்கூடாது, ஏன்னா கொரோனா அதிகமாக பரவிட்டுருக்கு. நீங்கள் வீட்டில் இருக்கிறது தான் சேஃபு. தேஜா பூஜா, அப்பா சொல்கிறத கேளுங்கம்மா. இந்த கொரோனா டைம் நீங்கள் வெளியெலாம் போக தேவையில்லை, வீட்லேயே இருங்கம்மா, தான் சேஃபு. நம்ம 3 பேர் வீட்லேயே இருக்கலாம், அப்பா மட்டும் போய் சந்தையில் போய் வாங்கிட்டு வரோம். ஓகேங்களா? உங்களுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வருவோங்க அப்பா. நீங்கள் வீட்லேயே இருங்கம்மா, சொல்கிற பேச்சு கேளுங்க. சரிம்மா, நான் கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆகுதுமா, 2 பேரும் சீக்கிரம் போய் கிளம்புங்க, போயிட்டு வந்துடலாம். நான் வரேன், நான் வந்து உங்களுக்கு மாஸ்க் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. தாலில பூஜா. ஆமாலா தேஜா, ரெண்டு பேரும் சந்தைக்கு போலாம். இந்தாங்க மாஸ்க். தேஜா பூஜா, மாஸ்க் போட்டுட்டு அப்பா கூட போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க உழவர் சந்தைக்கு. நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம்மா, போயிட்டு வரோம்மா. நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இந்த கூடை எடுத்துகிட்டு போங்க, காய்கறி பொருளாக வாங்கிட்டு வர யூஸ் ஆகுங்க. பாய் உமையால், போயிட்டு வரேன். ம், பாய்ங்க தேஜா பூஜா, பாய். உழவர் சந்தையில் பொம்மை விற்றா எனக்கும் பூஜாக்கும் பொம்மை வாங்கிட்டாங்க. தேஜா பூஜா, உழவர் சந்தை வந்துடுச்சு, பத்திரமாக இறங்குங்க. ஓகேப்பா, இறங்குறோம். அப்படிதாம்மா இருக்கும், வரவங்க எல்லாம் கூவி கூவி தான் வித்துட்டு இருப்பாங்க. விட்டுட்டு உள்ள போலாம் வாங்க. ஜெய பூஜா, போர்டில் என்ன இருக்காங்க பாத்தீங்களா? அத்தம்பா, மாஸ்க் இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்கப்பா. குடிநீர் குடிக்கிறீங்களா? ஒரு டம்ளர் கொடுங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய் எல்லாம் வாங்கிட்டு போங்க. வாங்கம்மா. வாங்கண்ணா, வாங்க. கீரை நாட்டுக்குள்ளா இருக்குண்ணா. வாங்கண்ணா, வாங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தேஜா பூஜா, இங்கே இங்கே நில்லுங்க, அப்பா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, வாங்க. சேமியா 1 பாக்கெட் 10 ரூபா. கேரட் பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா, வந்து வாங்கிட்டு போப்பா. டீ கீரை கொடுங்க பாட்டி, முடக்கத்தான் கீரை. ஆ, மாங்காய் வெண்டைக்காவும் கொடுங்கண்ணா. தக்காளி இருக்குதுப்பா. தக்காளி எவ்வளோ சார் கிலோ? சார் எந்த கூற எத்தனை 10 ரூபா. தம்பி கீரை வாங்கிட்டு போப்பா. ஒரு கட்டு எவ்வளோ பாட்டி கீரை? ஒரு கட்டு 20 ரூபாப்பா. இந்தாங்க பாட்டி காசு. வெங்காயம், இஞ்சி, எலுமிச்சம், பூ இருக்குண்ணா, வாங்கண்ணா. மதுரை மல்லி மட்டும் கொடுமா. மதுரை மல்லி எவ்வளோம்மா? இதாம்மா பணம் பாட்டி. கேரட் பீன்ஸ் என்ன விலை பாட்டி?
இந்தாங்க பாட்டி பணம். பாட்டி பாக்கெட் சேமியா எவ்வளோ பாட்டி? தானும் 10 ரூபாப்பா. மீட்டிங்களா உழவர் சந்தைக்கு போயிட்டு? ஆமாம் உமையால், நீ சொன்ன மாரியே அங்கே கூட்டமே கிடையாது. நான் தேஜா பூஜாவை ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு நானே போயிட்டு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேன். உமையால் உனக்கு பிடிச்ச மதுரை மல்லிகை கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். உமையால் தலையில் பூ வச்சுக்கோ. உமையால் வச்சு விடுங்களா, தலையில் வச்சு விடுங்க. நான் போய் சமைச்சிட்டு வரேங்க, சமைக்க ஆரம்பிக்கிறேங்க. சேமியாவே செய்கிறேங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்த சேமியாவே செய்கிறேங்க. நான் இப்போ 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. பூஜா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சேமியா ரெடி ஆகிடுச்சு. எல்லாரும் சாப்பிடலாம். தேஜா பூஜா உன் சக்கரை வைக்கவா? சேமியா செம டேஸ்ட் மாஸ்டர்.